ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். நம்ம சிக்ஸ்த்து டேயில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து இது தான். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் அல்டர்னேட்டிங் ஜம்ப் லஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதே தான். கைகளை வந்து நீங்கள் நேராக வந்து முகத்துக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கணும். ஸோ ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரு கால் வந்து 90 டிகிரிலையும் ஒரு கால் வந்து தரையில் அந்த கால் முட்டி வந்து படுற மாதிரியும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இது வந்து பலருக்கும் கஷ்டமான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப்பிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க, நான் சொல்லியிருக்க ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே எக்ஸசைஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக டே 6th பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸசைஸ். இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வயதினருக்கும் ஈஸியான எக்ஸசைஸும் கூட. ஸோ முழங்கால் வலி உள்ளவங்களுக்கு மட்டும் இது கஷ்டமாக இருக்கும், மற்ற எல்லாருமே வந்து ஈஸியாக அதை பண்ணலாம். சிட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி முழங்காலையும் கைகளினுடைய சப்போர்ட் மூலமாகவும் பேக்குக்கு நம்ம வந்து சிட் பண்ணி எந்திரிக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இது. இது வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய அடி வயிற்று பகுதியையும் உங்களுடைய பேக்ஸையும் வந்து சதைகளை இறுக்கமடைய செய்து தேவையற்ற சதையை குறைக்கிறதுக்கு உதவும். மூட்டு எலும்புகளை வந்து வலுவாக்கும். உங்கள் இரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும். வீட்டில் இருந்தபடியே ரொம்ப சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து முழங்காலுக்கு நீங்கள் ஒரு மேட்டு மாதிரியாக விரித்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.